Hello viewers, I'm Maitli. In a 12th max inverse trigonometric function exercise 4.5 le 4th la second sum in the video la paaka porom. Question paarenga. Sin inverse 3/5 minus cos inverse 12/13 equal to sin inverse 16/65 irukku. இதை வந்து ஸ்கூல்லலாம் எப்படி போடுவாங்கன்னா இங்கேயும் சைன் இன்வர்ஸ் இருக்குது இங்கேயும் சைன் இன்வர்ஸ் மாற்றிட்டோம்னா நம்ம சைன் இன்வர்ஸ் ஃபார்ம்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் வந்து ரெண்டுத்தையுமே டேன் இன்வர்ஸில் மாற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு டேன் இன்வர்ஸ் போடுறது ஃபார்ம்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இது ரெண்டுத்தையுமே நான் டேன் இன்வர்ஸில் மாற்ற போகிறேன். பாருங்கள், இங்கே டீட்டாக இருக்குன்னா இது வந்து ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட், ஸோ ஐபாட் நியூஸ், ஸோ 3/5 இங்கே வரும். அப்போது 4 வந்து அட்ஜஸ்டன் சைடு வந்து கீழே வரும். இங்கேயும் அதே மாதிரி டீட்டா, இது வந்து அட்ஜஸ்டன் பை ஐபாட் நியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடில் 5, 12, 13ன்றது பித்தகோரியன் ட்ரிப்ளெட். இது ரெண்டுமே பித்தகோரியன் ட்ரிப்ளெட்னால நான் ஈஸியாக போட்டுட்டேன். தெரியாதவங்க பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான், ஐபாட் நியூஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஸ்கொயர் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ எது தெரியவில்லையோ அதை நீங்கள் பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. பாருங்கள், இது ரெண்டுமே நம்ம டேனன் மாற்றலாம். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன், ஸோ 3/4 ஆகிடும். மைனஸ் டேன் இன்வர்ஸ் 5/12 ஆயிடும். நான் LHS எடுத்துக்கிறேன், LHS எடுத்துட்டு RHS-ஐ ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போது இது டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஒய் ஃபார்மில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபார்முலா பார்த்திங்கன்னா டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - XY. ஸோ இந்த ஃபார்முக்கு நம்ம இதை மாற்றி எழுத போகிறோம். அப்படி மாற்றி எழுதுனா இங்கே பாருங்கள், டேன் இன்வர்ஸ் 3/4 மைனஸ் 5/12. இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். 5/12 பை 1 - 3/4 இன்டூ 5/12. இதுக்கு நியூமரேட்டருக்கு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டேன் இன்வர்ஸ் 3 2s are 6, 3 மைனஸ் 5 4s are 20 டிவைட் பை 48 பை, கீழேயும் வந்து நம்ம மல்டிப்ளை நியூமரேட்டரோட மல்டிப்ளை, மல்டிப்ளையில் டினாமினேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே பண்ணும்போது இது 48 ஆகிடும். நான் ஒரே ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ 48 மைனஸ் 5 3s are 15 டிவைடட் பை 48 ஆகிடும். இப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டேன் இன்வர்ஸ் இது மைனஸ் பண்ணிங்கன்னா 16/3, 16/3, இது ப்ளஸ் கீழே ப்ளஸ் இல்லையா, அப்போ இதை ஆட் பண்ணோம். ஸோ 63 வருது, 16/63 வருது. நமக்கு தேவை சைன் இன்வர்ஸ் இல்லையா, ஸோ இது டேனில் இருக்குது. அப்படின்னா மறுபடியும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் வந்திருக்கு, நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் 16² + 63². 16² வந்து 256 எனக்கு தெரியும், பட் 63² தெரியாது. அது மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். 3 3s are 9, 6 3s are 18. 3 9 6 9 வருது. 63² + 256 ஆட் பண்ணால் 4 2 2 5 வருது. ஸோ ரூட் 4 2 2 5 என்னன்னு தெரியாது, ஸோ லாங் டிவிஷன் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 4 2 2 5 நான் லாங் டிவிஷன் போடுறதுக்கு ரெண்டு நம்பர் எடுத்தால் 6 6 are 36, 625, 6 × 2 பண்ணி இங்கே எழுதிக்கணும். அப்போ 12 5 அதான் 125 × 5 வந்து 625. ஸோ 65 தான் ஐபாட் நியூஸ். ஸோ நான் இப்போ சைன் எழுதுனா சைன் எப்படி எழுதுவேன், ஆப்போசிட் பை ஐபாட் நியூஸ் இல்லையா, அப்போது சைன் இன்வர்ஸ்ன்னு எழுதுனா 16/65 வருது. இதுதான் நம்மளுடைய RHS, இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ RHS வந்துருச்சு, என்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதி இந்த சம்மை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.